அனைவருக்கும் வணக்கம். இந்த மாதம் தேசிய ஊட்டச்சத்து விழிப்புணர்வு மாதம். இந்த மாதத்தினுடைய தலைப்பானது சிறுதானியங்களை பற்றிய ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கான தலைப்பு. வகையில பார்க்கும்பொழுது நாம வந்து பச்சிளம் குழந்தைகளுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அந்த தாய்மார்கள் வந்து தொடர்ந்து 6 மாசம் தொடர்ந்து தாய்ப்பால் கொடுக்கறத வலியுறுத்துறாங்க. அந்த வகையில பார்க்கும்போது இந்த சிறுதானியங்கள் வந்து தாய்ப்பால் சுரப்பதற்கு ரொம்ப உறுதுணையா இருக்கும். இந்த விஷயங்கள் வந்துட்டு அறியாமையாலேயே நிறைய பேர் வந்து அதனால கஷ்டப்படுறாங்க. இப்போ இந்த வருடத்தினுடைய ஊட்டச்சத்து மாதத்தினுடைய தலைமுறை ஒட்டி உங்களுக்காக ஒரு வரப்பிரசாதமாக இது வந்திருக்கிறது. சிறுதானியத்துல வந்து உங்களுக்கு நிறைய வகையான தானியங்கள் இருக்குது. அதுல வந்து பல வகையான பலகாரங்கள் செய்து நீங்க சாப்பிடும் பொழுது உங்களுக்கு அதனுடைய பலன், அதாவது சத்துக்கள் வந்து உங்களுடைய தேக ஆரோக்கியத்துக்கு உறுதுணையா இருக்கும். அதனால நமக்கு வந்து தொடர்ந்து இந்த அரிசி சாதத்தை சாப்பிட்டுட்டு அதனால மாவுசத்தை நீங்க அதிகப்படுத்தி அதன் மூலியமாக சர்க்கரை நோய் போன்ற இன்னல்களுக்கு ஆளாகாம இந்த சிறுதானியங்களை உங்களுடைய உணவுல சேர்த்து அது மூலியமா வரக்கூடிய கீழ்வரகு, ராகி, கம்பு, தினை, சோளம் இந்த மாதிரியான விஷய இது காய்கறி தானிய வகையில செய்யக்கூடிய உணவுப் பொருட்களை நீங்க வந்து உங்களுடைய உணவுல வந்து சேர்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆரோக்கிய குறைபாடும் உங்களை விட்டு போகும். அதே போல உங்களுடைய குழந்தைகளுடைய நலனும் பாதுகாக்கப்படும். இதுல வந்து பார்க்கும்பொழுது இந்த தாய்ப்பால்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதுவும் குழந்தைகளுக்கு வந்து பிறந்த குழந்தைக்கு தொடர்ந்து 6 மாதம் தாய்ப்பால் தவிர வேற எந்த உணவும் கொடுக்கக்கூடாது அப்படின்றது ஒரு அடிப்படையான ஒரு கட்டாயம். அந்த அளவுல பார்க்கும்போது அந்த தாய்ப்பாலை வந்து நல்ல போஷாக்க ஆகிறதுக்கு சிறுதானியங்கள் நல்ல உதவி செய்யும். அதனால சிறுதானியங்கள் செய்யக்கூடிய உணவுகளை நீங்க கொஞ்சம் கண்டிப்பாக உங்களுடைய உணவு முறையில சேர்த்துக்குமாறு உங்களுக்கு கேட்கணும். இதுக்கு வந்து குடும்பமும் வந்து சேர்ந்து செயல்படணும். ஏன்னா குடும்பத்துல வந்துட்டு தனிப்பட்ட முறையில ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி சமையல் செய்ய முடியாது. அந்த மாதிரி இருக்கும்பொழுது நீங்க சிறுதானியத்தை வந்து நீங்க வரவேற்று அதுல வரக்கூடிய பலகாரங்கள், அதுல வரக்கூடிய உணவுப் பொருட்கள் எல்லாம் வந்து விரும்பி நீங்க சாப்பிடணும். அது நல்ல சுவையாகவும் இருக்கும், ஜீரணமாவதுக்கும் எளிமையா இருக்கும். அதனால எந்த விதமான பக்க விளைவுகளும் ஏற்படாது. அந்த வகையில உங்களுடைய உணவுப் கூடத்துல உங்களுடைய உணவு முறையில இதெல்லாம் நீங்க ஊக்குவிக்கணும்ன்றத இதன் வாயிலாக உங்களோட அன்போடு கேட்கறது. நன்றி, வணக்கம்.